வணக்கம். வேலண்டைன்ஸ் டேனாலே சாக்லேட்ஸ் அண்ட் ரோசஸ் தான் ஸ்பெஷல். அதை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக என்னென்ன செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்மளே கஸ்டம் மேட் சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட ஹார்ட் ஷேப்பில் மோல்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் நான் எப்படி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி நம்மளே மோல்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு அலுமினியம் ஃபாயில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/4 இன்ச் சைஸில் பட்டையாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கையாலேயே ஹார்ட் ஷேப்பில் மோல்ட் பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஓவல், ரவுண்ட், ஸ்கொயர்னு எந்த ஷேப் வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம டேப் போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை அப்படியே இந்த ஹார்ட்டை சுற்றி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை மோல்டு வேணுமோ அத்தனை மோல்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ, மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், இல்லை கலர்டு சாக்லேட்ஸ், எந்த சாக்லேட் இருக்கோ அதை மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அடிஷ்னல் டிப், சாக்லேட் மெல்ட் பண்ணும்போது ரொம்ப திக்காக வந்துச்சுன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லை கொஞ்சம் பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ அந்த சாக்லேட்ஸை இந்த மோல்டில் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக அப்படி டேப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும். நான் இந்த வீடியோவில் கேஷ்யூ, ஆல்மண்ட், அத்திப்பழம், டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் பிஸ்தா பவுடர் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற பொருளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் இல்லை ஜெம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக போய் எதுவும் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலே நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். கூட உங்கள்கிட்ட ரேசன்ஸ்லாம் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் மேலே டிஃப்ரெண்ட் கலர் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் கூட பண்ணலாம். நான் சின்னதாக என்னால் முடிஞ்சது ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வேஃபர்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேஃபர்ஸ் இல்லைனா ஏதாவது பட்டர் குக்கீஸ் இல்லை ஏதோ பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மேலே நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கு அப்புறமா அது மேலே வேறு கலர் சாக்லேட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன எழுதணுமோ, உங்கள் பார்ட்னரோட இனிஷியல் இல்லை நேம் இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை இந்த மாதிரி ஒரு டூத்பிக் வச்சு அழகாக எழுதிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எல்லா சாக்லேட்ஸும் அழகாக செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய பர்சனலைஸ்டு சாக்லேட் கிஃப்ட் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரோசஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ட்ரைட் ரோசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கார்டன்லேருந்து யூஸ் பண்ணாலும் இல்லை கடையில் வாங்கினாலும் ரோஜா பூ பூச்சி மருந்து யூஸ் பண்ணாத, பெஸ்டிசைடு யூஸ் பண்ணாத பூவாக கேட்டு வாங்குங்க. ஆர்கானிக் ஃபுட் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல அங்கே வாங்கினீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். அதை இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் ஐஸ் ட்ரேயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு பூவாக வச்சுருங்க. அடுத்து நான் 1/4 டம்ளர் சுத்தமான தண்ணியில் 1/4 டம்ளர் ஃபுட் கிரேட் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன்.
இந்த வாட்டரை பாதி பாதி மட்டும் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ரோஸ்லாம் மேலே தூக்கிட்டு வந்துடும். இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி சூப்பராக ஐஸ் க்யூப்ஸ் நல்ல வாசனையாக இருக்கும். அதை இந்த மாதிரி அழகான ஒரு கிளாஸ் இல்லை ஷாம்பெயின் கிளாஸஸ் கூட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்து இந்த க்யூப்ஸையும் போட்டுடுங்க. இது கூட கலர்லெஸ் அப்படி இல்லைன்னா மைல்ட் கலர், லைட் பிங்க், லைட் ப்ளூ அந்த மாதிரி எந்த ட்ரிங்க் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செவன் அப், ஸ்ப்ரைட் இல்லை லெமன் ஜூஸ், லெமன் சோடா அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக ஈஸியாக ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் கடையில் வாங்கி தராமல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சனலைஸ்டாக இந்த மாதிரி எதாவது ரெடி பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.